நடைபெறும் உண்ணாவிரதத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஐக்கியமாயிருக்கிறவர் அதை நினைத்து நான் பெருமை விடுகிறேன். இந்த மாபெரும் இயக்கத்தில் இரண்டு பெரும் தலைவர்களோடும் வருங்காலத்தில் தலைவராக இருக்கக்கூடிய தகுதியோடு அமர்ந்திருக்கிற உதயாவுக்கோ மூன்று பேரையும் வாழ்த்தி பேசுகிற பாராட்டி பேசுவது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல. அந்த வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் இந்த மேடையில் நான் அவர்களை வாழ்த்தி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அறப்போராட்டம் என்பது அமுல்படுத்தப்பட்ட நீட் தேர்வை எதிர்த்து நீதிக்காக ஒரு போராட்டம், அதிலே ஒரு அறப்போராட்டம், இது உண்ணாவிரத போராட்டம். நீட் தேர்வு என்று ஒரு கொடிய சட்டத்தை இளம் மாணவர்களுடைய உதுகிலே சுமத்தி அவர்களை நிவரவிட்டாமல் செய்வதன் மூலம் ஆயிரக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் டாக்டர்களாக வருகிற வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். அந்த நிலையை போக்க வேண்டும், இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கழகம் நெடுநாட்களாக வாதாடி கொண்டிருக்கிறது. நல்ல உள்ளம் படைத்த அரசியல்வாதிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு கல்வியாளர்கள் இந்த நீட் தேர்வு தீதான ஒன்று என்று பேசிக்கொண்டு கட்டுரை எழுதுகிறார். ஆனால் இவற்றையெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இதை மத்திய அரசு மோடியுடைய அரசு தமிழர்கள் போராட்ட உரைகளிலே ஒரு பெரிய உரை தன்னை மாய்த்துக் கொள்வது உண்டாவிரதம் இருக்கலாம், ஊர்வலம் போகலாம், அவையெல்லாம் தாண்டி தங்களையே மாய்த்துக் கொள்வது என்பது அபூர்வமான மட்டுமல்ல அதிசயமான ஒரு போராட்ட முறை. கழகத்தில் வலுவே இந்தி பிரிப்பை எதிர்த்து உயிர் விட்டிருக்கிறார்கள். பலத்த மாணவர்கள் மடிந்திருக்கிறார்கள், தீக்குளித்திருக்கிறார்கள். அந்த வழியில் இன்றைக்கு இந்த நீட் தேர்வையும் எதிர்த்து எத்தனையோ இளம் சித்துக்கள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படுவதில்லை. இந்தி தெரிந்த பொழுது அதை எதிர்த்து உயிர்விட்டவர்களுடைய சாபம், அதை திணித்தவர்கள் ஆட்சி ஒழிந்தனர். அதே போன்றுதான் இன்றைக்கு நீட் தேர்வை பலர் விடுகிற சாபம் இந்த ஆட்சியையும் ஒழித்துவிடும். இந்த தேர்வை அகில இந்தியாவில் நாம் மட்டும்தான் எதிர்க்கிறோம் என்று சிலர் பேசுகிறார்கள். ஆமாம், இந்தியை எடுப்பதிலே தமிழ்நாடு முன்னணி இருக்க
அப்படித்தான் இந்த நீட் தேர்வையும் எதிர்ப்பதிலே முன்னெடுக்க. காரணம், தமிழன் அறிவு மிக்கவன், உணர்ச்சி மிக்கவன், வருங்காலத்தை உணரக்கூடியவன். எனவே இந்த தேர்தல், இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டை பாதித்துவிடும் என்று, அதை ஒழிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நாங்கள் போராடி. ஆனால் இன்றைக்கு இந்த இளைய சமுதாயத்தின் ஒட்டுமொத்த தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் இந்த நீட் தேர்வை ஒழித்து தட்டுகிற வரையில் இளைய சமுதாயம் உடையாது என்ற சபதம் எடுத்து இந்த உண்ணாவிரதத்துக்கு தலைமை தாங்கியிருக்க. எதையும் அவர் தாத்தாவை போல் வேகமாக செய்கிற ஆற்றல் படைத்தவர் உதயநிதி. நான் அதை பலமுறை பார்த்திருக்கிறேன். அவருடைய வேகம் கழகத்துக்கு தேவை. அவருடைய உற்சாகம் எனவே இந்த அறப்போராட்டத்தை ஏதோ ஒரு நாள் இருந்தோம் என்று இல்லாமல் இதை ஒரு பல தொடர் போராட்டங்களை உதயநிதி அவர்கள் அறிவிப்பார்கள். அவருடைய காலத்தில் நீட் தேர்வு ஒழிந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர் அமைச்சர் உதயநிதி என்ற ஒரு வரலாறு சரித்திரத்தில் இடம்பெற்றாகும். அதை செய்கிற ஆற்றல், அறிவு, சிந்தனை, செல்வம் என் மனவார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். கலைஞருடைய வேகம் இருக்கிறது. தளபதியினுடைய திட்டமிட்டு பணியாற்றுகிற அந்த அனுபவம் அவரிடத்தில் இருக்கிறது. நான் மூன்று தலைவர்களை பார்த்தவன். அந்த வகையிலே தான் இந்த மாபெரும் கூட்டத்தில் அவரால் தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே அவர் போராட்ட வெற்றி பெற வேண்டும். அவருக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் உண்ணாவிரதத்தில் அமைச்சர் துரைமுருகன் தற்போது பேசினார். நீட் தேர்வுக்கு எதிராக பல போராட்டங்களை உதயநிதி அறிவிப்பார் என்றும் அவர் கூறினார். நீட் தேர்வை எதிர்ப்போம் என சபதமேற்று உண்ணாவிரதத்திற்கு தலைமையேற்றார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை வள்ளுவர் கோட்டம் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. மேலும் பல செய்திகளை